ரோட்டிற்கு வராத கனிமொழி கதரும் ஊப்பிஸ்கல். அதாவது உறவுகளே தொட்டதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனிமொழி மேடம் வந்து அப்படியே மாங்கு மாங்கன்னு குதிப்பாங்க, சம்மந்தமே இருக்காது, அப்படியே பேசுறத பார்க்கணும், பயங்கரமான ஃபில்ட்டு பாருங்க, உள்ள ஒன்றுமே இருக்காது. அதே தான் இப்போ இந்த ஏற்கனவே வந்து டாஸ்மாக்கை மூடுவோம்லாம் கூட இந்தம்மா ரொம்ப அப்படியே ஆவேசமாலாம் பேசுன காட்சியெல்லாம் வலைதளத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன், எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. இப்போ டாஸ்மாக்லேருந்து விலை உயர்வு பண்ணியிருக்கிறாங்களே, இதை நோக்கி வந்து இந்தம்மா வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கலாமே, ஏன்னா காசு அந்தம்மாவுக்கும் போகுது, அதுதான் உண்மை. ஏன்னா அந்தம்மா வந்து மாலை இந்த மது ஆலை வச்சு நடத்துறவங்கலாம் பார்ட்னர் தான் அந்தம்மாவும், இல்லை என்ன வேணா வெளியே சொல்லலாம், உண்மையாக தான் திமுக காரங்க நடத்துகிறாங்க ஊருக்கே தெரியும். இப்போ இந்தம்மா மற்றவர்களை வந்து கொதித்து கொந்தளிக்கக்கூடிய அம்மா தனக்கு வருமானம் வருதுன்னு அதை பற்றி கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்களே, ஏன் ஏன் காரணம் வேணும்ல? அதாவது பூரா வாயிலேருந்து வர்றவராமே பொய்யா தான் சொல்கிறாங்க, அதாவது உண்மை யார் வாயிலுமே திமுக பொறுத்தளவு உண்மைக்கும் திமுகவுக்கும் வந்து ரொம்ப ஏழாம் பொருத்தம்தான் சொல்ல முடியும், உண்மையே வராது வாயிலிருந்து. இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன குதி குதிச்சது இந்த அம்மாலாம், ஆ போயின்னு என்னென்னமோ சொல்லிட்டு தெரிஞ்சுதே, ஏன் இப்போ பேச வேண்டியதானே, வாய் இருக்குல்ல, வாய் ஊமையாக போயிருச்சா, வாயில் தான் புண்ணு வந்துருச்சா, கேட்குறோம்ல 20 ரூபா இன்றைக்கி 10 ரூபா 20 ரூபா எச்சு பண்ணுறத சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து டாஸ்மாக நாங்கள் வந்தால் உடனே வந்து இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஏன் மூடலை? ம், ஏன்னா இந்த அம்மா வந்து இது வாயை திறக்க முடிய அளவுக்கு இருக்கிறாங்க கட்சியில், அப்படி தான் இந்த அம்மாவை ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு வாயை திறந்து இந்த அம்மா இன்றைக்கி வாயை திறந்து பேச வேண்டியதானே, மகளுக்கு வந்து ஏழை குடும்பம் தான் குடிக்கிறான், அவன் வீட்டில் வந்து எந்த கொடுப்பான், அன்னைக்கு வசனம்லாம் பேசினாங்க பக்கம் பக்கமாக, இன்றைக்கி அந்த வசனம் ஒன்று கூட ஞாபகத்துக்கு வரலையோ, வராது. ஏன்னா காசு வருது இல்லை, காசு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமே, தவிர மக்களோ மக்களை பற்றி பிரச்சனையை பற்றியெல்லாம் இவங்களுக்கு இதே கிடையாது, ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிற மாட்டாங்க. இது ஏமா அந்த ஊபிஸ்கள் தான் பின்னாலே தெரியுது, இந்த 200 ரூபா வாங்கி போட்டு அதுக்கு ஒரு குவாட்டரை அவங்க குடிச்சிட்டு அந்த காசு அவங்களே வாங்கிக்கிடுவாங்க, குவாட்டர் கொடுத்து அந்த காசு அவங்களே வாங்கிக்கிடுவாங்க, அதுதான் உண்மை. ஆனால் வெளியே தெரியாது, குவாட்டர் அதாவது குவாட்டர் கொடுக்குறாங்க, கோழி பிரியாணி கொடுக்குறாங்க, 200 ரூபா பணம் கொடுக்குறாங்க, இது எல்லாமே கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ரிப்பீட் வாங்கிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியலை. பாவம் அப்பா ஊபிஸ்கள் தான் சொல்ல முடியும். இப்போ இதில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட போகிறது யார், ஊபிஸ் தான் பாதிக்கப்பட போகிறது. இது வந்து கொஞ்சமாவது வந்து அந்த திமுகவோட உடன்பிறப்புகளுக்கு தெரியணும், அது தெரியாமல் இன்னும் வந்து நிறையா பேர் வந்து திமுக வாழ்கன்னு கோஷம் போடுற ஆளாக இருக்குது, என்னத்தை சொல்கிறது.